வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்புக் மற்றும் விண்டோஸ் லேப்டாப்போட ஸ்க்ரீனை எப்படி வந்து டிவியில் கேஸ் பண்ண முடியுது, வயர்லெஸ்ஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு நல்ல வைஃபை கனெக்ஷன் வேணும், அப்புறம் உங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து குரோம்காஸ்ட் சப்போர்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டிவி மற்றும் லேப்டாப் வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி விண்டோஸ் லேப்டாப் பண்ணலாம்னு சொல்லிடுறேன், அதுக்கடுத்து வந்து மேக்புக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் விண்டோஸ் லேப்டாப்பில் வந்து குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறமா 3-dot ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும், இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். உங்கள் டிவி மற்றும் லேப்டாப் வந்து ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்போ டிவி வந்து அவைலபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து சோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டேப் வந்து கேஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து என்டையர் டெஸ்க்டாப்பே கேஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபைலை வந்து கேஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் மோஸ்ட்டாக வந்து நிறையா குரோம் டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டேப் மட்டும் இப்போ கேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணால் வந்து கேஸ்ட் பர்டிகுலர் டேப் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட வெப்சைட் smartphone.com வந்து நான் வந்து கேஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து smartphone.com சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்டையர் டெஸ்க்டாப்பே வந்து கேஸ் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சோர்சஸ் கீழே கேஸ் என்டையர் டெஸ்க்டாப் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ வரும், அந்த ப்ரிவியூவில் உங்கள் டெஸ்க்டாப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்கள் டிவியில் வந்து தெரியும். இந்த மெத்தடில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அமேசான் ப்ரைம் வீடியோ வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து கேட்குது, பட் வீடியோக்கு வந்து பிளாக் ஸ்கிரீன் ஆஃப் டெத் வந்து வந்துருச்சு. இதை சால்வ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுன்னா வந்து கேஸ்ட் டேப் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ரைம் வீடியோ எந்த டேப்பில் இருக்கோ அந்த டேப்பை கேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ மற்றும் வீடியோ வந்து டிவியிலேருந்தே வரும். இப்போ நம்ம வந்து ஒரு கேம் வந்து கேஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி குவாலிட்டி இருக்குது, எதாவது லேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏபெக்ஸ் லெஜெண்ட் கேம் வந்து நம்ம விளையாட போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து லேக் இருக்குது. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கேம் வந்து டிவியில் விளையாடலாம், பட் வந்து உங்களுக்கு ஓவராலாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காது, ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் கலெக்ஷன் ஆஃப் மூவிஸ் சீரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டமில் வச்சிருப்போம். இதை இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கேஸ்ட் ஃபைல் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கடுத்து ஃபைல் லொக்கேஷன் போயிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து உங்கள் டிவியில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி விண்டோஸ் டெஸ்க்டாப்பை வந்து நீங்கள் வந்து கேஸ் பண்ணிக்கலாம் டிவியோட. இப்போ வந்து மேக்புக் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மேக்புக்கும் டிவி வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே என்ன ஸ்டெப்ஸ் வரணும், அதே தான் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 3-dot ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கேஸ்ட் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மேக்கை வந்து ஈஸியாக வந்து உங்கள் டிவியில் வயர்லெஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்புக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்டையர் டெஸ்க்டாப் வந்து கேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ வரும். என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ கனெக்ஷன் வந்து கட் ஆகி மாறி வந்து வரும். ஏன்னா மாறி வரும்னா அப்படின்னா வந்து மேக்புக் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆடியோ கனெக்ஷன் வரும், டிவியில் நீங்கள் எவ்வளோ வால்யூம் வச்சாலும் வந்து கேட்காது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் வந்து கேஸ்ட் டேப் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரைம் வீடியோ எந்த டேப் இருக்கோ அதை வந்து கேஸ் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ வந்து போயிடும். மேக்புக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலாக வச்சிருக்க வீடியோ ஃபைலை வந்து டிவியில் வயர்லெஸ்ஸாக வந்து ப்ளே பண்ண முடியல. நான் வந்து கேஸ்ட் ஃபைல் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணேன், பட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து ஒர்க்கே ஆகலை. நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து லோக்கல் மீடியா வந்து மேக்லேருந்து நீங்கள் டிவி வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்து வச்சிருக்கேன். இதை பற்றி வந்து நம்ம இன்னும் ஒரு தனியான வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த பதிவுகளுக்கு தனித்தனுக்கும் நன்றி. இந்த நாள் இந்நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து வெளிவருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.